எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது குக்மேட் கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸோட யூடியூப் சேனல். நீங்கள் ஃபியூச்சரில் ரெஸ்டாரண்ட், கிச்சன் செட்டப், கேன்டீன், க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய எக்யூப்மெண்ட் வீடியோ அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரில்லர் மிஷின். இதில் மூணு கெப்பாசிட்டி இருக்குது, 9 பேர்ட், 15 பேர்ட், 25 பேர்ட்ஸ் மிஷின். இப்போ நம்ம ப்ராடக்ட்டோட மெட்டீரியல் குவாலிட்டி திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ பாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 202 கிரேட், 20 கேஜ் திக்னஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி 304 கிரேடும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கஸ்டமைஸ்டாக. ஸோ 304 கிரேட் எங்கே யூஸ் ஆகும்னா சி சைட் அங்கெல்லாம் சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் யூஸ் பண்ணுவோம்னா 202 கிரேட் வச்சுருக்கும் போது ரெஸ்ட் ஆகும். ஸோ 304 யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டே ஆகாது. ஸோ இட்ஸ் ஹையர் குவாலிட்டி கிரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து ரெண்டு விதமான லைட்ஸ் இருக்குது. இப்போ நார்மல் பல்பு ஒன்று, அப்புறம் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் ஹெவி டியூட்டி லைட்ஸ் இருக்குது. அது பேஸ்ட் ஆன் அகைன் கஸ்டமைசேஷன் கேட்குறவங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது கிளாஸ் பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் 6 mm திக்னஸ் போட்டுருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் கண்ணாடி வந்து சீக்கிரம் உடையாமல் இருக்கிறதுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் 6 mm வந்து ஹெவி டியூட்டியாக போடுறோம். அப்போ தான் வந்து லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும்.